सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः कारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्यात्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ विवेक चूडामणि सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहं दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंश्रयः नूति नापत्तेळावदु पेज् 241-42 तत्त्वं पदाभ्याम् अभिधीयमानयोः ब्रह्मात्मनो शोधितयोर्यदित्तम् श्रुत्यातयोस्तत्त्वमसीति सम्यक् एकत्वमेव प्रतिपाद्यते मुहुः ऐक्यं तयोर्लक्षितयोर्न वाच्ययोः निगद्यतेऽन्योन्यविरुद्धधर्मिणोः कद्योत भान्वोरिव राजभृत्ययोः कूपाम्बुराश्योः परमाणुमेर्वोः ஆதிசங்கரர் விவேக சூடாமணியில் எக்ஸாக்டா வந்து சென்டர்ல வந்து மகாபாக்கிய விசாரத்தை பொருத்திருக்கார். துவம்பத விசாரம் தத்பத விசாரம் பண்ணினதுக்கு பிறகு இது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு நிரூபண்ணணும். நிரூபணம் பண்றது மூலம் பண்றது மாதிரி இந்த மகாவாக்கிய விசாரமானது அமையல். அப்போ எது துவம் எது தத் அப்படின்னு தெரிஞ்சிருதுன்னா தத்துவம் அசிங்கிறது வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ புரிஞ்சுக்கிறத சிரமமாக இருக்கு, எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம அனலைஸ் பண்ணிட்டு வரோம். இப்போ புரியறது அப்படின்னா அந்த விஷயத்துடைய அர்த்தம் ஆகிறதுன்னு அர்த்தம், அதோடைய பொருள் நமக்கு தெரியறதுன்னு அர்த்தம். அந்த விதத்தில் வந்து இந்த மகா வாக்கியம்ங்கிறது வந்து ஒரு கிரேட் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தோம். எப்படிப்பட்ட ஏன் கிரேட் அப்படின்னா சூப்பர்ஃபிஷியலாக
ஆர்டினரியா பார்த்தோம்னா ரெண்டு டயகனலி ஃபர்ஸ்ட் ரெண்டு அதுக்கப்புறம் டயகனலி ஆப்போசிட்டா இருக்கு அப்படிங்கற விஷயம் வந்து ஒண்ணுதான் அப்படினு கூறப்படுது பார்க்கிறதுக்கு ரெண்டாகவும் அந்த ரெண்டு தோடிய விஷயம் டோட்டலி ஆப்போசிட்டாவும் இது ரெண்டு ஒண்ணுதான் அப்படினு சொல்லப்படுது அப்ப ரெண்டு விஷயம் ஒண்ணா இருக்குன்னு சொல்ல வரல இருக்கிற ஒரு வஸ்து பலதாக காட்சி அளிக்கிறது அத வந்து ரெண்டாக காட்சி அளிக்கிறது இருக்கிறது ஒரு வஸ்து தான் அந்த இருக்கிற வஸ்து ஒரு வஸ்து தான் ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கறத ரிவீல் பண்றது அதனால ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம்னு சொல்றது ரெண்டு தனித்தனியா வந்து ஜாயின் பண்றதோ மர்ஜ் பண்றதோ இந்த விஷயம் கிடையாது உங்களுக்கு ஆடியோ சிங்க் ஆகல ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க அப்போ 2 plus 1 is equal to 6 minus 3 ங்கற உதாரணம் பார்த்தோம் நம்ம ஞாபகம் இருக்கும் அப்போ பார்க்கிறதுக்கு மேலோட்டமா இது எல்லாம் விதவிதமா இருந்தா கூட இன் எசன்ஸ் ரெண்டும் ஒண்ணுதான் அப்போ காட்சியானது பலதாகவும் அனுபவமானது பலதாகவும் வேறு வேறாகவும் இருக்கிறது அதுக்கு என்ன காரணம் சொல்ல போறாரு இருக்கிறது ஒரு விஷயம்தான் அதுதான் சைதன்யம் பிரம்ம பிரம்மாத்மா அப்போ கையில போட்டுக்கிற வளையலும் கழுத்துல போட்டுக்கிற செயினும் ரெண்டும் வேற 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 பிரயோஜனம் இருக்கு வேற பேர் இருக்கு வேற ரூபம் இருக்கு அட ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா இருக்கு எப்படி ஏன்னா தங்கமானது ஒண்ணுதான் எவ்வளவு தங்கம் இருக்குன்னு கேட்டா ஒண்ணுதான் சொல்லு அதனால அதே மாதிரி இந்த உதாரணம் எப்படி இருக்குறதோ அதே மாதிரி ஜீவாத்மாவுடைய விஷயம் அல்லது எசன்ஸ் பரமாத்மாவுடைய விஷயம் எசன்ஸ் ஆத்ம சைதன்யம் பிரம்ம சைதன்யம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா அதுதான் இங்க மகாவாக்கியமா ரிவீல் பண்றது அதுதான் உபனிஷத்தும் சொல்றது அதுதான் எல்லா விதமான கிரந்தமும் அதே தான் நிரூபணம் பண்றது திருப்பி திருப்பி அதை ஞாபகப்படுத்துற விஷயமா இருக்கிறது சரியா அப்போ தத்பதம் துவம்பதம் ஒண்ணுதான் அப்படின்னு என்ன ஒண்ணுதான் பிரம்மாத்மனோகோ பிரம்மனும் ஆத்மனும் பிரம்ம ஆத்மா ஒண்ணுதான் அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா சோதிதா சரியான முறையில நம்ம அந்த பொருளை புரிஞ்சுட்டோம்னா நமக்கு தெரியும் தெல்ல தெளிவா இதை புரிஞ்சுக்கிறது மூலியமா நமக்கு மோட்சமானது கிடைக்கிறது இல்லையா அதுக்கப்புறம் ஸ்ருதி இதுதான் சொல்ல வருது அப்படிங்கறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு எப்படி ஐக்கியமாகும் எப்படி ஐக்கியம் ஆகாதுங்கிறது பார்த்தோம் 242ல அப்போ எப்ப வந்து நம்ம லட்சியார்த்தத்தை ரிசீவ் பண்றோமோ அப்ப வந்து இது ஒண்ணுதான்னு புரிய வருது லட்சியார்த்தம் எடுத்துக்காம வாச்சியார்த்தம் எடுத்துட்டோம்னா ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கிறது ஓகே அதனால விருத்த தர்மினோகோ வாச்சியோகோ வாச்சியார்த்தம் எடுத்துட்டோம்னா அல்லது பிரைமரி மீனிங் எடுத்துட்டோம்னா டைரக்ட் மீனிங் எடுத்துட்டோம்னா
ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற அதுதான் நமக்கு எல்லாம் தெரியுமே ஆல்ரெடி அப்போ என்ன சொல்றதுன்னா ஸ்ருதி இங்க பாரு ஸ்ருதி வாக்கியமானது பிரமாணம் அறிவு கொடுக்கக்கூடிய கருவி ஒரு ஒரு சப்தமும் அதுல முக்கியமா பிரமாண விஷயம் அது மகா வாக்கியத்துல வரக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் அறிவு கொடுக்கக்கூடிய சப்தமாக அமையிறது அப்போ அது அது தப்பா சொல்றதுக்கான சான்ஸ் கிடையாது அதனால அந்த ஸ்ரத்தையோட என்ன எப்படி நம்ம இத சரியா புரிஞ்சுக்கணும் அப்படினா வாச்சியார்த்தத்தை நம்ம டெம்பரரியா டிரா பண்ணிட்டு அதோட லட்சியார்த்தம் என்ன ஒரே ஒரே சப்தத்துக்கு வாச்சியார்த்தம் இருக்குது லட்சியார்த்தம் இருக்குது ஒரு சப்தத்தோட மீனிங் இப்படி இருக்குது வாச்சியார்த்தமா எடுத்துட்டோம்னா பகவான் சிருஷ்டிகர்த்தா ஸ்திதிகர்த்தா லயகர்த்தா சர்வஜ்ஞா சர்வவியாபி ஜீவா அல்பஜ்ஞா அல்பவியாபி கர்மபலத்தை கர்மபலத்துக்காக எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறவன் இல்லையா சம்சாரி பகவான் அசம்சாரி ஜீவ அகங்காரி பகவான் நிரகங்காரி ஜீவனுடைய ஜீவாவுடைய சக்தி பகவானுடைய சக்தி கூட கம்பேர் கூட பண்ண முடியாது அப்போ ஜீவனுக்கும் பகவானுக்கும் எப்படி விருத்தம் இருக்கு அப்படின்னா எப்படி வந்து நாலு உதாரணம் கொடுத்தாரு பார்த்தோம் ஒரு சின்ன மின்மினி பூச்சிக்கும் சூரியனுக்கும் எப்படி டிஃபரன்ஸ் இருக்கு இதுவும் வெளிச்சம் கொடுக்கறது அதனால தான் நமக்கு தெரியறது மின்மினி சொல்றோம் சூரியனும் வெளிச்சம் இருக்கு இது ரெண்டுத்துக்கும் எப்படி விரோதமா இருக்கு இதோடைய குணமும் அதோடைய குணமும் ஒரு ராஜா எப்படி ஒரு சேவகன் எப்படி ஒப்பிட முடியுமா ஒரு சின்ன கிணறு எப்படி ஒரு பெரிய சமுத்திரம் எப்படி ஒரு சின்ன அணு எப்படி பெரிய ஹிமாலயம் எப்படி ஒரு சின்ன தூசி எப்படி ஹிமாலயம் எப்படி அப்படி இருக்க விருத்தமா ஜீவாத்மா பரமாத்மா ஜீவ ஈஸ்வரா அந்த வேதமானது இவ்வளோ விருத்தமா இருக்கு எப்படி ஒன்னு சொல்ல முடியும் அப்படின்னா வாச்சியார்த்தமா பார்த்தோம்னா ஐக்கியமானது சித்திக்காது புரியாது அப்போ என்ன ரூல் அப்படின்னா சாஸ்திரத்துல எங்க வாச்சியார்த்தமான மீனிங் வந்து நமக்கு சரியா இல்லையோ அந்த வாச்சியார்த்தத்துல இருந்து நம்ம லட்சியார்த்தத்துக்கு போனோம் அந்த லட்சியார்த்தம் தான் மூணு விதமா பார்த்தோம் ஜகதி லட்சணா நம்பர் ஒன் வாச்சியார்த்தத்தை டோட்டலா டிராப் பண்ணிட்டு லட்சியார்த்தத்தை எடுத்துக்கிறது கரெக்டா அதுதான் இந்தியா ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னா நம்ம பார்த்தோம் உதாரணமா பார்த்தோம் போன கிளாஸ்ல ரெண்டாவது டைப் என்ன அஜகதி லட்சணா வாச்சியார்த்தம் வச்சுண்டு அதோட அடிஷ்னலா ஒரு பால் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பால்ல ஃபர்ஸ்ட் டம்ளரு டம்ளர்ல பால் பால்ல சக்கரை கொஞ்சம் மஞ்சள் பொடி இதெல்லாம் நம்ம ரெகுலரா பண்ணுவோம் நல்ல பால் அப்படின்னா கரெக்டா அந்த விஷயம் வருது அப்போ பால் இருக்கு அதோட அடிஷனல் நிறைய விஷயம் இருக்கு இப்போ இது அஜகதி லட்சணால வருது மூணாவது வந்து பாகத்யாக லட்சணம் பாகத்யாகம்னு என்ன வாச்சியார்த்தத்தை விபாகம் பண்ணி ஒரு போர்ஷனை வந்து தியாகம் பண்ணி இன்னொரு போர்ஷனை ரீடைன் பண்ற இது பாகத்யாக லட்சணம் மாதுளம்பழம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ற மாதுளம்பழத்துல மாதுளம்பழத்தை வெட்டி உள்ள இருக்கிற விஷயத்த எடுத்து அதை தான் சாப்பிடுறோம் அது மேல இருக்கக்கூடிய அந்த ஷெல்லு அதோட தோடு அந்த தோழியெல்லாம் விட்டுடும் கரெக்ட்
அப்போ மாதுளம் பழம் சாப்பிட்டான்னு சொல்லிட்டாலே கிளியரா இருக்கு நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னு. ஒரு போர்ஷனை விட்டுட்டு இன்னொரு எதை எந்த போர்ஷனை சாப்பிட்டோங்கிற அர்த்தமானது நமக்கு புரியுது. கரெக்ட். நான் பெசநகர்ல இருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னோன்னா பெசநகர் எவ்வளவு பெருசு இல்லையா? நான் பெசநகர்ல இருக்கேன் வாச்சியார்த்தமா எடுத்துனா பெசநகர் முழுக்க நான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படி புரிஞ்சுக்க மாட்டோம். பெசநகர்ல இருக்கியா, எங்க இருக்க பெசநகர்ல அப்படி கேட்போம். இந்த தெருவுல இருக்கேன். அந்த தெருவுல எங்க இருக்க? இந்த 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 நாலாவது வீட்டுல. அந்த நாலாவது வீட்டுல எப்படி? அதுக்கு மேல போக மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா இல்ல அந்த ரூம்ல இருக்கேன்னா அந்த ரூம்லயும் ஒரு ஓரமா உட்காந்துட்டு பேசிட்டு இருப்போம் போன்ல இல்லையா? அப்போ ஒரு ஒரு போர்ஷன் எடுத்துட்டு இன்னொரு போர்ஷனை விட்டுடுறோம் நம்ம இல்லையா? அப்போ இந்த பாகத்தியாக லட்சணத்து மூலியமா தான், இப்படிப்பட்ட லட்சணா விருத்தி மூலியமா தான் ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியமானது ஏற்படும் அப்படிங்கறத லட்சித யோகோ அப்படின்னு 242 அறிமுகப்படுத்துற. இப்ப ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஜகதி லட்சணம் அப்ளை பண்ணா என்ன ஆகிறது? வாச்சியார்த்தத்தை மொத்தமா விட்டுற முடியாது. அஜகதி லட்சணம்னா அடிஷனலா ஆடும் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்? ஜீவா அப்படின்னா என்ன? ஜீவா அப்படின்னா ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், சிதாபாசகா, சைத்தன்ய ஸ்வரூபா அல்லது சைத்தன்யம், சிதாபாசம், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், பஞ்சகோஷம். பரமாத்மா என்ன? ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம், சிதாபாச சைத்தன்யம். பரமாத்மா வந்து விராட ஸ்வரூபம் இல்லையா? அப்ப ஆல்ரெடி அஞ்சு விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதோட டோட்டல் நான் அப்படின்னா இந்த அஞ்சு விஷயமும் இதுல ஏதாவது ஒன்றத்தை சொல்லுவேன், அஞ்சு தீ சேர்த்து சொல்லுவேன், எப்படியோ ஒன்று சொல்லிட்டு இருப்பேன். இப்ப ஜகத்தின்னா அஞ்சு தீயும் விட முடியாது. ஏன்னா நான் ஜீவான்னு சொல்லும் போது ஏதாவது ஒன்றை குறிப்பிடணும். அஜகத்தின்னா ஆல்ரெடி அஞ்சு இருக்கு, ஒன்னு ஆட் தான் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங்ல அப்போ கரெக்டா பொருந்துறது வந்து பாகத்யாகம். அந்த பாகத்யாகம் எப்படி பண்றதுங்கிறது வந்து டெவலப் பண்ணிட்டு போறேன். இப்ப பாகத்யாகம் என்ன? வாச்சியார்த்தத்துடைய ஒரு போர்ஷனை ரீடைன் பண்ணிட்டு இன்னொரு போர்ஷனை டிஸ்மிஸ் பண்றது, விட்டுறது, நெகேட் பண்றது இன்டெலக்சுவலா. அதுக்கு நம்ம உதாரணம் பார்த்தோம். இந்த பாகத்யாகத்துல தான் நமக்கு வந்து இந்த ஜீவாத்மா பரமாத்மா, பாடி மைண்ட் கான்சியஸ்னஸ், ஜீவாத்மா, மொத்த பிரபஞ்சம் சிருஷ்டி சகித கான்சியஸ்னஸ், ஜகத்து, காரணம், பிரம்ம, பரமாத்மா. இப்ப ஜீவாத்மா பரமாத்மா வந்து ஜெனரல் மீனிங், டைரக்ட் மீனிங் எடுத்துட்டோம்னா விருத்தமா இருக்கிறது. இம்ப்ளைடு மீனிங், லட்சியார்த்தம் எடுத்துட்டோம்னா பாகத்யாக முறையில வந்து நமக்கு கிளியரா ஓகே ஒன்னாதான் இருக்கிறது அப்படிங்கறது புரிய வருது. அந்த ஜீவாத்மா பரமாத்மா பேதமானது நேச்சுரலா இருக்கு இல்லையா, அதை நீக்கிறது தான் அஜ்ஞான நாசகான்னு சொல்றோம். அஜ்ஞானத்தை எடுக்கிறது ஜீவாத்மா பரமாத்மா பேதத்தை எடுக்கிறது தான். எப்படி எடுக்கிறது அப்படின்னா அறிவுல ஞானத்தை அடையறோம்னு சொல்றோம். அஜ்ஞானம் நீங்கிறது ஞானத்தை அடையிறதுன்னு சைமல்டேனியஸா ரெண்டுத்தையும் சொல்றோம், ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப அந்த ஞானத்தை அடையிறது அப்படின்னா ஸ்ருதி, வேதம், பிரமாணம், வேதாந்தம், உபனிஷத்து, அதை சார்ந்திருக்கிற இந்த கிரந்தம் எல்லாம் சப்தத்து மூலியமா, அந்த சப்தத்துடைய அர்த்தத்து மூலியமா. ஓ எப்படி புரிஞ்சு வச்சேன்னா இதுதான் இதுதான் விஷயம் அப்படின்னு தப்பா புரிஞ்சின்றத சரியா புரிஞ்சுக்கிறது வந்து அந்த சப்தத்துடைய அர்த்தமானது நமக்கு பிரமாணமா அமையிறது.
அந்த அர்த்தம் எப்படி பண்ணிக்கணும் அப்படினா வாச்சியார்த்தமா பண்ணக்கூடாது லட்சியார்த்தமா பண்ணணும் அந்த லட்சியார்த்தத்துல பாகத்யாக லட்சியார்த்தம் அதுதான் இப்ப நேரா பாத்தோம் சரியா அப்போ அப்படி வந்து ஜீவாத்மாவுடைய அட்ரிபியூட்ஸ் அல்லது ஜீவாத்மாவுடைய குணாதிசயங்கள் பரமாத்மாவுடைய குணாதிசயங்கள் இதெல்லாம் நீ கேட்டு ஜீவாத்மா இன் எசன்ஸ் சைதன்ய ஸ்வரூபம் பரமாத்மா இன் எசன்ஸ் சைதன்ய ஸ்வரூபம் அதனால ரெண்டு ஒண்ணுதான் அப்படிங்கிறது தான் கன்க்ளூஷன் எப்படி வந்து வளையல் செயின் ஒண்ணுதான்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அதனால தயோஹோ வாச்சியயோஹோ ஐக்கியம்னு நிகர்த்தியது வாச்சியார்த்தத்தினால ஐக்கியமானது புரியாது ஏற்படாது லட்சியயோஹோ ஐக்கியம் நிகர்த்தியது லட்சியார்த்தத்தினாலதான் ஐக்கியமானது ஏற்படுறதுன்னு சொல்லி 242 கன்க்ளூட் பண்ணார் அதுக்கு வந்து உதாரணம் கொடுத்தார் அதையும் நம்ம பார்த்தோம் இப்போ வந்து 243க்கு போறோம் तयोर विरोधो यमुपाधि कल्पितो तयोर विरोधो यमुपाधि कल्पितो न वास्तव कश्चिदुपाधिरेषः न वास्तव कश्चिदुपाधिरेषः ईशस्य माया महदादिकारणम् जीवस्य कार्यं श्रुणु पञ्चकोशाः जीवस्य कार्यं श्रुणु पञ्चकोशम् पञ्चकोशम् இருக்கு பஞ்சகோஷஹானு மாத்திட்டோம்னா கரெக்ட்டா இருக்கும் அங்க ரீடிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ இங்க என்ன சொல்றார் அப்படினா தயோஹோ விரோதோ ஜீவாத்மா பரமாத்மா பேதம் ஜீவ ஈஸ்வர பேதமானது எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கற விசாரம் அப்ப ஜீவ ஈஸ்வர பேதம் எங்க இருக்குது எப்படி இருக்குது அப்படினா ஜீவ அப்படினு சொன்னா என்ன சொல்றது பாடி மைண்ட் கான்ஷியஸ்னஸ் னு சொல்றோம் அத அஞ்சு 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 காம்போனென்ட் சொன்னேன் ஈஸ்வரன்னு சொன்னா இந்த அஞ்சு காம்போனென்ட் சொன்னேன் அதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தினால சரீரத்ரயம் இங்க என்ன சொல்றது அப்படினா இந்த விருத்தமானது வந்து ஏன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த விருத்தமானது வந்து உபாதினால கல்பிதமானது அப்படினு சொல்றது என்னென்ன டீடைல்ஸ் பார்க்கலாம் அப்போ விருத்தம் எங்க இருக்குது எங்க பேதம் இருக்குது விருத்தம்னா பேதம் டிஃபரன்சஸ் அது வந்து நேச்சுரலா இருக்கறதா அந்த டிஃபரன்ஸ்ங்கறது வந்து இயற்கையா இல்ல தோற்றமா ஜீவாத்மாவுடைய ப்ராப்பர்ட்டீஸ் பரமாத்மாவுடைய ப்ராப்பர்ட்டீஸ் எதனால் இது வேற அது வேறங்கறது நமக்கு இருக்குறதோ அதுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கற விசாரத்தை பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும் அதனால இப்போ சைதன்ய வஸ்து கான்ஷியஸ்னஸ் பிரம்மன் அப்படினு நம்ம படிச்சிருக்கோம் அது எப்படிப்பட்டது நிர்குணம் சைதன்யம் オリジナル கான்ஷியஸ்னஸ் பிரம்மன் சொன்னா அது எப்படிப்பட்டது நிர்குணம் ஜீவாத்மான்னு சொல்லும்போது எப்படி சொல்றோம் பல குணங்களை வச்சு சொல்றோம் கரெக்ட் சரீரத்ரயத்துடையது அப்படி சொல்றோம் அதனால இங்க என்ன சொல்றார்னா ஜீவாத்மா வந்து என்ன சரீரத்ரய பிளஸ் கான்ஷியஸ்னஸ் பரமாத்மான்னு சொல்லும்போது ஈஸ்வரான்னு சொல்லும்போது பிரபஞ்சத்ரயம் प्लस कॉन्शियसनेस ना प्लस ने सुनने अपनी ना द प्लस ना मैथमेटिकल योजी कोड़ा दे
சகித இந்த உடம்புக்கு உடம்பு எல்லாமாக இருக்கக்கூடிய ஆத்ம சைத்தன்யம் இந்த உடம்புலையும் சாட்சியாக சரீரத்ரயத்தை ஒளிர் செய்து ஒயுங்க வைக்கிறதோ அந்த சாட்சி சைத்தன்யமும் சர்வம் ஜெகத் சாட்சி வந்து அதே சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் பிரம்ம ஃபர்தரா என்ன சொல்றது அப்படின்னா இந்த அட்ரிபியூட்ஸ் அல்பஜ்ஞா ஜீவா எப்படி அல்பஜ்ஞா அல்பசக்திமான் அல்பவியாபி இப்படிலாம் இருக்கு இல்லையா பரமாத்மா சர்வவியாபி சர்வஜ்ஞா சர்வசக்திமான் பரமாத்மாக்கு எப்படி சக்தி இருக்கு சிருஷ்டிகர்த்தா ஸ்திதிகர்த்தா லயகர்த்தா சர்வம் பகவான் என்னுடைய கண்ட்ரோல் வந்து இந்த உடம்புலயே எனக்கு கண்ட்ரோல் இல்லையா அப்போ இது எல்லாமே ஜீவாத்மாவுடைய குணாதிசயங்கள் பரமாத்மாவுடைய குணாதிசயங்கள் இருக்கு ஆனா சைத்தன்யம் எப்படிப்பட்டது சைத்தன்யம் எல்லா குணத்திலேருந்து விடுபட்டது நிர்குணம் குணமற்றது இல்லையா ஓகே அப்போ ஜீவாத்மாவுடைய குணாதிசயங்கள் தாழ்ந்ததாகவும் இன்ஃபீரியராகவும் பரமாத்மாவுடைய குணாதிசயங்கள் ஈஸ்வரனுடைய குணாதிசயங்கள் உயர்ந்ததாகவும் சுப்பீரியராகவும் இருக்கிறது ஏன்னா மாயா சக்தி உடையவர் இல்லையா சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாமே சர்வ காரணம் ஈஸ்வரன் ஜீவா பாதம் அப்போ இந்த வேறுபாடு நமக்கு இருக்கு இல்லையா இப்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணோமே இந்த வேறுபாடானது தயோஹோ விரோதா இந்த வேறுபாடானது விரோதா எதனால் கல்பிதா உபாதையோஹோ உபாதினால கல்பிதமானது அப்ப உபாதிங்கிற ஒரு வார்த்தையை இங்க இன்ட்ரடியூஸ் பண்றேன் இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணல ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம் எது உபாதி பார்த்தோம் எது உபஹிதம் பார்த்தோம் கிளாஸ் நம்பர் 58 59 டீடைலா படிச்சிருக்கோம் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க இங்க சுருக்கமா எது உபாதி ஆகிறது அப்படின்னா எது ஒன்று வந்து தன்னுடைய குணங்களை வேறொன்று மேல ஏத்தி வைத்தா மாதிரி ஏத்தி வைக்கிறதோ சீமிங்லி டிரான்ஸ்ஃபரிங் அட்ரிபியூட்ஸ் டு சம்திங் நியர் டு இட் ஸ்பட்டிகம் அல்லது கிறிஸ்டல் ரெட்டா இருக்கு இல்ல இந்த பேக்ரவுண்ட்ல ப்ளூவா இருக்கு அப்படின்னு சொன்னா உண்மையாவே கிறிஸ்டல் ஆனது ப்ளூவா ரெட்டா கிடையாது ஆனா ப்ளூவா தெரியறதே அப்படின்னா அந்த ப்ளூவா அந்த ப்ளூ கலர் அல்ல அந்த ப்ளூ துணி ப்ளூ பேக்ரவுண்ட் ஆனது கிறிஸ்டல் ப்ளூவா தெரியறதுக்கு உபாதியாக இருக்கிறது உண்மையாவே கிறிஸ்டல் ப்ளூ ஆயிடுதா அப்படின்னா இல்ல அதுக்கப்புறம் என்ன உதாரணம் பார்த்தோம் நம்ம ஒரே லைட்டு என்ன நம்ம பர்த்டே பார்ட்டியில ரெட் ஆகவும் ப்ளூ ஆகவும் எல்லோ ஆகவும் இருந்தது அப்போ லைட் ரெட் ஆயிடுதா லைட் ப்ளூ ஆயிடுதா இல்ல ஆடியோ வெரி லோ அப்படிங்கிற வால்யூம் ட்ரை பண்ணி பாருங்க நானும் கொஞ்சம் கத்தி பேசுறேன் சரியா அப்ப லைட் ஆனது வெள்ளை அந்த லைட் கலர் மாறல பட் ப்ளூ கலர் ஸ்டிக்கரோ ப்ளூ கலர் பேப்பரோ அதோடைய சமீபத்துல இருக்கிறதுனால லைட்டை வந்து ப்ளூ லைட்டாக தோற்று வைக்கிறது அததான் என்ன பண்றோம் டிரான்ஸ்ஃபரிங் தி அட்ரிபியூட் சொல்றோம்
இல்ல தன்னுடைய குணங்களை இன்னொரு ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயத்துல ஏற்றி வைத்த மாதிரி அப்படின்னு சொல்றோம். அதே போல நிர்குண சைதன்யத்தை நிர்குண சைதன்யம் ஜீவாத்மாவாகவும் பரமாத்மாவாகவும் ஜீவாத்ம சகித சர்வ குணங்களாகவும் கரெக்டா இருக்கீங்க என்ன பேர்தா பாருங்க ஓகே சரி அது எதனால அப்படினா ஜீவாத்மாவாகவும் பரமாத்மாவாகவும் அப்படின்னு தோற்று வைக்கிறதுக்கும் அது மட்டும் இல்ல இது தாழ்ந்த குணமுடையதாகவும் ஜீவாத்மா தாழ்ந்த குணங்களுடையதாகவும் பரமாத்மா உயர்ந்த குணங்களாகவும் இருக்கிறது உபாதி கல்பிதா அப்படின்னு சொல்ற சைத்தன்யம் வந்து சர்வ சக்தியும் கிடையாது அல்ப சக்தியும் கிடையாது சைத்தன்யம் வந்து அல்பஜ்ஞமும் கிடையாது சர்வஜ்ஞமும் கிடையாது ஏன்னா நிர்குணம் அதே சைத்தன்யமானது உபாதி காரணத்தினால் ஈஸ்வராவாகவும் ஜகத் காரணமாகவும் ஜீவா ஜீவாத்மாவாகவும் இருக்கிறதுக்கு காரணம் உபாதி என்ன உபாதி எது உபாதி அப்படின்னா எப்படி வந்து அந்த ப்ளூ கலர் லைட்டோ ப்ளூ கலர் லைட் வந்து ப்ளூ ஸ்டிக்கர்னால இல்ல ப்ளூ பேப்பர்னால ரெட் பேப்பர்னால இல்லையா இருக்கிறதோ சரீரத்ரயம் அல்லது இந்த ஸ்லோகத்துல பஞ்சகோஷாஹ பஞ்சகோஷத்தினால ஜீவாவாகவும் மாயா உபாதி மொத்த பிரபஞ்ச திரயத்தினால ஈஸ்வரா ஜெகத் காரணமாகவும் as though appearing புரியுதுலையா அப்போ உபாதிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் புரியுதுலையா அப்போ ருத்ரம் எப்படி ஆரம்பிக்கிறது சுத்த ஸ்படிக சங்காஷம் என்னது சுத்த சைத்தன்யத்தை குறிக்கிறது அது நமக்கு டக்குன்னு புரியாது எல்லாம் சாஸ்திரம் படிச்சாதான் புரியும் அதனால என்ன இருக்கு அடுத்த லைனே திரிநேத்ரம் பஞ்சவக்ரகம் அப்படின்னு நேர உபாதிக்கு போயிடும் அப்ப இந்த பிரபஞ்சத்ரயமும் பிரபஞ்சமும் இந்த பஞ்சகோஷம் சரீரத்ரயமும் உபாதி அதுதான் இங்க சொல்றது தயோர் விதோஹோ உபாதி கல்பிதா உபாதியினால் இந்த விரோதமானது கல்பிதமாகப்பட்டது எப்படி ப்ளூ லைட் ரெட் லைட்னு தோன்றுகிறதோ இந்த விருத்தமும் தோற்றமே என்ன விருத்தம் இந்த பேதமும் ஜீவனுக்கெல்லாம் இப்படி இல்ல இதெல்லாம் இருந்தா இப்படி இதெல்லாம் ஜீவன் இதெல்லாம் ஈஸ்வரா ஜீவ ஈஸ்வர வேற வேற அப்படிங்கறது தோற்றம் ஈஸ்வரஸ்ய மாயா மகதி காரணம் ஈஸ்வரஸ்ய மாயா மகதி காரணம் ஈஸ்வரா ஈஸ்வரா உபாதி என்னது மாயாவாகவும் ஜீவசிய காரியம் சுணு பஞ்சகோஷாக என்ன கேளுங்கோ சுணோ பஞ்சகோஷாக ஜீவனானது காரியமாகவும் பரமாத்மா காரணமாகவும் ஈஸ்வரா உபாதி வந்து மாயாவாகவும் ஈஸ்வரா கான்சியஸ்னஸ் ஈஸ்வராவாக தோற்ற வைக்கிறதுக்கு மாயா உபாதியாகவும் சைத்தன்யத்தை ஜீவாத்மாவாக தோன்றுகிறதுக்கு தோற்றத்துக்கு பஞ்சகோஷம் உபாதியாகவும் இருக்கிறது அப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா சைத்தன்யம் நிர்குணம் ஜீவ ஈஸ்வரா அப்படிங்கிறது வந்து சகுணம் அந்த குணமும் குணத்தினால ஜீவை ரெண்டுத்துக்கும் வேறு வேறு குணமா இருக்கிறது
அது வேறாக இருக்கிறது. இந்த குணங்களை மாத்தி பொருள்படுத்தல, குணங்களை மாத்தி இங்க ஐக்கியப்படுத்தல. குணங்களை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் விருத்தம், வேற வேற. அந்த 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 வேற்றுமை எதனால் வந்திருக்கிறதுன்னு சொல்ற. உண்மையாவே இது வேறாக வேற்றுமையாக இருந்தது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா வேற்றுமை போல் இருந்து ஆக்சுவலா வேற்றுமை கிடையாது, ஆக்சுவலா பேதம் கிடையாது, வேதம் போல் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சிருத்தா வேதத்தை நீக்கிட்ட மாதிரி அர்த்தம். அதனால உபாதி அப்படிங்கிற விஷயம் நம்ம என்ன முன்னாடி பார்த்தோமோ, இது ஜீவ உபாதி, ஈஸ்வர உபாதி. அதனால இந்த விருத்த தர்மம் வேதமானது தோன்றிருக்கிறது. ஆனா ஜீவனுடைய எசன்ஸும் பரமாத்மாவுடைய எசன்ஸும் ஒண்ணுதாங்கிறது நிரூபணம் பண்ணுவார். இப்போ நம்ம பார்க்க போறோம், புரியுது இல்லையா? இருக்கிறது நிருகுண ஏக சைத்தன்யம் பிரம்மன் தான், புரியுது இல்லையா? அதை வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும், எப்படி புரிஞ்சுக்கணும்னா, என்ன பாக தியாகம் பண்ணி புரிஞ்சுக்கணும். அப்போ உண்மையாவே இது இருக்கா அப்படின்னா, உண்மையாவே இது கிடையாது. ஏன் அப்படின்னா, கஷ்டது உபாதி ஏஷகா ந வாஸ்தவா. உண்மையாவே ப்ளூ லைட்டா, உண்மையாவே ரெட் லைட்டா, உண்மையாவே ஸ்பட்டிகம் இல்ல கிறிஸ்டல் ரெட் ஆயிடுதா? ஆகல. அது என்னது? அப்பியரன்ஸ், அப்பியரன்ஸ், வெறும் தோற்றம். கொஞ்சம் விசாரித்து பார்த்தோமே ஆனால், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமே ஆனால், ஒண்ணுமே ஆலையே கிறிஸ்டல் ஒண்ணுமே ஆலையே கலர் மாறலையே. லைட் அதா தானே இருக்கு, ரெட்டாக தெரியறது ப்ளூவாக தெரியறது. லைட் எதுவும் மாறலையே, லைட்டோடைய கரல் கலர் எதுவுமே அஃபெக்ட் ஆகலையே அப்படின்னு விசாரித்து பார்த்து எப்படி புரிஞ்சுக்கிறோமோ, அதே போல ஜீவாத்மானா என்ன, பரமாத்மானா என்ன அப்படின்னு எப்படி விசாரம் பண்ணணும்? பாகத்தியாக மூலியமா விசாரம் பண்ணினோமே ஆனால் உபாதியானது உண்மையிலேயே இல்லை. உபாதினா மொத்த இந்த குணாதிசயங்களை தோற்ற வைக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம். அதனால உபாதி எது வந்து அனுபவத்துல இருக்கிறதோ உண்மையாவே இல்லையோ அதற்கு என்ன பேரு நம்ம கொடுத்தோம்? மித்யான்னு கொடுத்தோம். ந வாஸ்தவா அப்படின்னா மித்யா, வெறும் தோற்றத்துக்கு இருக்கிறது, அனுபவத்துல இருக்கிறது, விசாரித்து பார்த்தால் அப்படி ஒன்று உண்மையாவே இல்லை. டிசீவ் பண்றதுன்னு நம்ம டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம், இட்ஸ் வெரி டிசீவிங் சொல்லுவோம் இல்லையா? அதை நீங்க இங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் உபாதி கூட. இப்போ டிசீவ் ஆகிறதே இல்லை, எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, உண்மையாலே அது இல்லாத மாதிரி இருக்கு, அப்படி இல்லை விசாரம் பண்ணுவோம், இதுவா நிஜமா அப்படிதானா அப்படின்னு. அதே மாதிரி ஸ்ருதி பிரமாணத்தை கொண்டு மகா வாக்கிய விசாரமானது வந்து எது எது வஸ்து, எது வஸ்துவோடைய குணங்கள் நாம ரூப அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோமே ஆனால் இது உபாதி, அது வந்து தோற்றம், அது உண்மையிலேயே கிடையாது. அதனால இந்த விருத்தம் ஜீவ ஈஸ்வர பேதமானது உபாதியினால் வந்ததுனால, உபாதி ஒரு கல்பித்தம்ங்கிறதுனால இந்த விருத்தமும் கல்பிதம். 244 ஏதா உபாதி பரிஜீவயோஸ்தயோஹ, ஏதா உபாதி பரஜீவயோஸ்தயோஹ, சம்யங் நிராசேன பரோ ந ஜீவஹ, சம்யங் நிராசேன பரோ ந ஜீவஹ, ராஜ்யம் நரேந்திரஸ்ய பட்டஸ்ய கடேகஹ, ராஜ்யம் ரஸ்ய பட்டஸ்ய கேடகஹ, தயோர் தயோர் அபோஹேன பட்டோ ந ராஜா, தயோர் அபோஹேன பட்டோ ந ராஜா. அப்போ கான்ஷியஸ்னஸ் சத்தியம், சைத்தன்யம் சத்தியம், உபாதி கல்பித ஜீவாத்மா பரமாத்மா மித்யா,
ஜீவ ஈஸ்வர அப்படிங்கிற பேதமானது மித்யா. அப்போ எப்படி இது ஐக்கியம்னு புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, ஜீவனுடைய எல்லா விதமான அட்ரிபியூட்ஸ் குணாதிசயங்கள், ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரம், காரண சரீரம், அந்த சிதாபாசன், அந்த சிதாபாசன் சகித்த இந்த சரீரம் தான் இது எல்லாம், அதெல்லாம் பண்ண முடியறது, இதெல்லாம் பண்ண முடியறது, என்னோட சக்தி இவ்வளோ, என்னோட கேப்பபிலிட்டி இவ்வளோ, என்னோட இன்டெலிஜென்ஸ் இவ்வளோ, நான் இதை பண்ணுவேன், நான் இதை பண்ணுவேன் அப்படிங்கிறது டோட்டலா அகங்கார சகித்த எல்லாமே எப்படி வருது, உபாதி. பரமாத்மா சிருஷ்டி காரணம், ஸ்திதி காரணம், லய காரணம், சர்வ வியாபி, ஜெகத் காரணம், இதெல்லாம் சொல்றது வந்து பரமாத்மாவுடைய அட்ரிபியூட்ஸ், ப்ராப்பர்டிஸ், நாமரூப குணங்கள். அப்போ பாக தியாகத்துல நம்ம இதை புரிஞ்சுக்கணும்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு வரோம். அப்ப எதை விபாகம் பண்ணி எதை தியாகம் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல எதை விபாகம் பண்ணணும்னா, எது வஸ்து, எது எசன்ஸ் அப்படின்னா, ரெண்டுத்துலயும் இப்போ சொல்றேன் நான், ரெண்டுன்னு கிடையாதுன்னு முன்னாடியே சொல்லியாச்சு. ஜீவ ஈஸ்வரங்கிற பேதம் நமக்கு ரெண்டாக இருக்கிறதுனால ரெண்டுத்தை வச்சு கடைசியா ரெண்டா இல்லைன்னு நிரூபணம் பண்றோம், அதுதான் விஷயம். அப்போ ரெண்டுத்துல இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ்லயும் அதோடைய வஸ்து சைத்தன்யத்தையும் ஃபர்ஸ்ட் விபாகம் பண்ணணும். அட்ரிபியூட் பிளஸ் கான்சியஸ்னஸ், ப்ராப்பர்டிஸ் பிளஸ் கான்சியஸ்னஸ், நாமரூப பிளஸ் கான்சியஸ்னஸ். அதே மாதிரி பரமாத்மா அப்படிங்கிற விஷயம் எடுத்துட்டோம்னா, அந்த சகுணமங்கள்லாம் சகுணம் அப்படின்னு சொல்லி அதுல இருக்கிறதெல்லாம் விபாகம் பண்ணி, சைத்தன்யம் விபாகம் பண்ணி, சகுண விஷயம், ஆட்ரிபியூட்ஸ், ப்ராப்பர்டிஸ், நாமரூபம் அதை தியாகம் பண்ணினோம்னா, எடுத்துட்டோம்னா, இன்டெலக்சுவலா காக்னிட்டிவ்லி அறிவுபூர்வகமா எடுத்துட்டோம்னா, இங்க மெஞ்சி இருக்கிறது, எஞ்சி இருக்கிறது, மிஞ்சி இருக்கிறது என்னது, சைத்தன்யம். இங்க மெஞ்சி இருக்கிறது வந்து ஈஸ்வரா, ஈஸ்வராவா, இங்க மிஞ்சி இருக்கிறது வந்து சைத்தன்யம். ஜீவாத்மா பரமாத்மா, ஜீவா அப்படிங்கிறது எல்லா ஜீவத்வம் குறிக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ், பரமாத்மாங்கிறது வந்து அந்த பரத்துவம் வந்து எல்லா விதமான ஈஸ்வரத்துவம் வந்து எல்லா விதமான ஈஸ்வரனுடைய குணாதிசயங்கள். இதை காக்னிட்டிவா எடுத்துட்டோம்னா, இதை காக்னிட்டா இருக்கணும்னா, ஆத்மா இஸ் ஈக்வல் டு ஆத்மா, 2+1 இஸ் ஈக்வல் டு 6-3. புரியுது இல்லையா? அப்போ இதுதான் பாக தியாகம். ஜீவாத்மா பரமா தத்துவம் அசி, நீ அதுவாக இருக்கின்றாய், பகவானும் நீயும் ஒன்று அப்படின்னு சொன்னா, பகவான் பாக தியாக, ஜீவ துவம்பத பாக தியாக பண்ணினக்கு பிறகு, துவம் தது லக்ஷ்யார்த்தயோ அசி, ஐக்கியம் அசி. புரியுது இல்லையா? அப்படி என்ன, இந்த உபாதி விஷயத்தை நீக்கணும், ஜீவ உபாதி பஞ்சகோஷாவை நீக்கணும், ஈஸ்வர உபாதி மாயாவை நீக்கணும் அறிவுல. ஹென்ஸ் இங்கேயும் சைத்தன்யம், அதே சைத்தன்யம் பிரம்மன், அகம் பிரம்மாஸ்மி. அதனால இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, பரஜீவயோகோ ஏதௌஹு உபாதி. அப்போ பரஹா அப்படின்னா ஈஸ்வரா, பரமாத்மால பரஹா ஈஸ்வரத்துவம், ஜீவஹான்னா ஜீவஹா ஜீவத்வம், ஈஸ்வரா இது ரெண்டும், ஈஸ்வராவும் ஜீவாவுக்கும் ரெண்டு ரெண்டு உபாதியோடே இருக்கிறது இல்லையா? ஏதோ உபாதிஹி, இரண்டு உபாதியுடையன்னு இருக்கிறது. என்னது? ஜீவனுக்கு பஞ்சகோஷாவாகவும், ஈஸ்வரன் பரமாத்மாவுக்கு மாயாவாகவும் இருக்கின்றது. ஒன்னு காரண உபாதி, ஒன்னொன்னு காரிய உபாதி. இந்த உபாதி ந வாஸ்தவஹா, இந்த உபாதிங்கிறதுனால ஆஸ் தோ பரமாத்மா, ஆஸ் தோ ஜீவாத்மாங்கிறது வந்து தோன்றுகிறது. சம்யக் நிராசே, சம்யங் நிராசே, சம்யங் நிராசே அப்படின்னா என்ன, நன்கு நிராசே அப்படின்னா நீக்கிறது. புரியுதா? அப்போ பாகத்யாக
பாகத்யாக மூலியமா நிராசைனா நெகேட் பண்றது ரிமூவ் பண்றது இன்டெலக்சுவலா எதை ரிமூவ் பண்ணணும் எதை ரிமூவ் பண்ணணும் சைதன்யத்தை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படி இல்ல ஒரு விஷயம் முன்ன அப்புறமும் வரும் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இப்போ இன்னொரு வாட்டி ஞாபகப்படுத்திடுறேன் எதை நீக்க முடியும் நீக்கிறதுனா என்ன ரொம்ப முக்கியம் எடுத்துருங்கோ எடுத்துருங்கோன்னு சொல்றீங்களே என்னத்தை தான் எடுத்துக்கிறது இல்லையா என்னத்தை எடுத்துடுறது எங்க எங்க ரிமூவ் பண்றது நெகேட் பண்றது அப்படினு சொல்றது என்ன அப்படினா அறிவுபூர்வகமா அது சத்தியம் இல்ல அப்படினு புரிஞ்சுக்கணும் அது வெறுமனே தோற்றம் வெறுமனே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படினு புரிஞ்சுக்கணும் கரெக்ட் பிரியர்தா அப்போ ஓகே இது அடுத்த ஸ்லோகத்துல வருது ஓகே என்னங்கிறது பார்க்கலாம் அப்ப இப்ப சொல்லிடுறேன் அதோட டீடைல்ஸ் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றேன் அப்ப சத்தியம் எதை அபாத்யம் இது சத்தியம் எதை நீக்க முடியாதோ அது சத்தியம் எதெல்லாம் நீக்க முடியுமோ அது வந்து மித்யா புரியுது இல்லையா எது நேச்சர் நேச்சுரலோ எது ஸ்வரூபமோ அதை நீக்க முடியாது எது ஸ்வரூபம் இல்லையோ எது வந்து ஆஸ் தோ டெம்பரரியா அப்பியர் ஆகிறதோ அதை விசாரம் பண்ணி பார்த்தா நீங்கிறது எது ஒண்ணு இல்லவே இல்லையோ அது எதுக்கு நீக்கணும் அவசியம் இல்லை புரியுது இல்லையா அப்படி அப்போ இங்க சம்யங் நிராசே அப்ப ஜீவனுடைய ஜீவ உபாதியும் ஈஸ்வர உபாதியும் நீக்கிவிட்டால் ஏதப்பா ஜீவன் ஏதப்பா ஈஸ்வரா ந ஜீவஹா ந பரஹா அப்பனா ஒண்ணு இல்லையா அப்படிங்கப்படாது இருப்பது என்னது சைதன்யம் ஏக சைதன்யம் ஜீவாத்மா மைனஸ் ஜீவஹா பரமாத்மா மைனஸ் பரஹா மைனஸ் அப்படின்னு என்ன அறிவுபூர்வகமா உபாதி மித்யா அப்படிங்கறத வந்து புரிஞ்சுண்டு அது தோற்றமே அப்படின்னு புரிஞ்சுண்டு அது உண்மை இல்லைன்னு போடுறதுக்கு பேர் அந்த மைனஸுக்கு அர்த்தம் நீக்கிறதுன்னு அர்த்தம் ஜீவத்வ ரகித ஈஸ்வரத்வ ரகித உபாதி ரகித ஏக ஆத்ம சைதன்யம் இது அர்த்தா சம்யங் நிராசே நிராசேனா நீக்கிறது சமுத்திரம் அந்த சமுத்திரத்வம் சமுத்திரம்ங்கிற அந்த ஆட்ரிபியூட்டை எடுத்துட்டோம்னா மிஞ்சி இருக்கிறது என்னது ஜலம் நீர் வாட்டர் அலை அலைங்கிறது என்னது அந்த அலைங்கிற நாம ரூப அந்த அந்த ஆட்ரிபியூட்ஸ் அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா மிஞ்சி இருக்கிறது என்னது ஜலம் ஓஷன் மைனஸ் ஓஷன்னஸ் வேவ் மைனஸ் வேவ்னஸ் ஈக்குவல் டு வாட்டர் 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 H2O என்ன சொல்லிக்கோங்க ஒண்ணுதான் அதுக்கு இங்க என்ன உதாரணம் கொடுக்கிறார் அப்படின்னா ராஜா பட்டஹா ராஜ்யம் நரேந்திரஸ்ய பட்டஸ்ய கட்கேட்டகா அப்போ யாரு நரேந்திரன் யாரு ராஜா அப்படின்னா யாரு நரேந்திரனோ யாரு நரேந்திரன் அப்படின்னா யாருக்கு ராஜ்யம் உடையதோ யாரு கண்ட்ரோலரோ யாரு சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துட்டு தர்ம தண்டத்தை வச்சுட்டு மொத்த ராஜ்யத்தை அந்த ஆளுத்துவம் உடையவனோ ஆளுமை உடையவனோ யாராவது வந்து அடிச்சுட்டு அந்த ராஜ்யத்தை பிடிங்க எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அப்படியே நார்மலா விட்டுட்டான்னா ராஜான்னு சொல்ல மாட்டான் ராஜான்னு வேணா சும்மா சொல்லலாமே தவிர ஆக்சுவலி ராஜா கிடையாது ஏன்னா ராஜ்யம் கிடையாது பட்டஹா அப்படின்னா யாரு சைனிகன் சிப்பாகி சிப்பாகி எதனால சிப்பாகின்னு கூறப்படுறது அந்த சிப்பாகி போட்டு கத்தி வச்சுண்டு எல்லாம் வச்சுண்டு சோல்ஜர் இல்லையா கேட்டகம் கேட்டகா அப்படின்னா அந்த ஆர்மர் அந்த மேல போட்டு சூட் போட்டுப்பாங்களே அது போட்டதுனால அவன் சிப்பாகி அதெல்லாம் எடுத்துட்டான் அப்படின்னா ராஜாக்கு ராஜ்யம் போயிடுது சிம்மவசனம் போயிடுது ராஜ வஸ்திரம் எல்லாமே போயிடுது கிரீடம் போயிடுது எல்லாம் போயிடுது இவரும் ஒரு சட்டையை போட்டு அவரும் சட்டையை போட்டு ரெண்டு பேரும் மனுஷா சாதாரண மனுஷா தான் அப்போ ராஜ்யத்துவம் அல்லது அந்த
கேட்டகம் அந்த சோல்ஜருக்கு அந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுத்துட்டோம்னா ராஜா ராஜா கிடையாது, சோல்ஜர் சோல்ஜர் கிடையாது, சிப்பாகி சிப்பாகி கிடையாது. அப்போ கேட்டகா தயோஹோ உபயோஹோ அல்லது இந்த இந்த நீக்கப்படுறது இந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாம் அறிவுபூர்வகமா நீக்கப்பட்ட பிறகு ராஜா ராஜா கிடையாது, பட்டஹா பட்டஹா கிடையாது, சிப்பாகி சிப்பாகி கிடையாது. நரேந்திரசிய நரேந்திரசியனா அந்த ராஜ்யத்துவத்தை குறிக்கிறது. அது ராஜாக்கு ஒரு சாதாரண ஒரு மனுஷனை ராஜாவாக்குறதுக்கு ராஜ்யத்துவம் உபாதியாகவும், ஒரு மனுஷனை சிப்பாகி ஆக்குறதுக்கு அந்த கேட்டகம் உபாதியாகவும் இருக்கிறது. அந்த உபாதியை நீக்கிட்டா ரெண்டு பேரும் நார்மல் ஹியூமன் பீயிங். கரெக்டா? அதுதான் இங்க சொல்றோம். அதே போல ஜீவாத்மா பரமாத்மா ஜீவத்வம் எல்லா குணங்களும் ஜீவாவுடைய குணங்கள் ஜீவத்வம், பரமாத்மா ஈஸ்வரா ஈஸ்வரத்வம் ஈஸ்வராவுடைய எல்லா குணாதிசயங்களும் என்னெல்லாம் பராக்கிரமம் என்னெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமோ இது எல்லாம் உபாதி. அத நீக்கப்பட்டு விட்டதென்றால் இருப்பது ஆத்ம சைத்தன்யமே. இதுக்கு பேரு பாகத்யாக லட்சணா. ஈஸ்வரனை இங்க நெகேட் பண்ணல, பகவான் இல்லைன்னு சொல்லிட்டாலே அப்படி பண்ணல. எந்த பகவான் சகுணமாக எனக்கு வேறாக இருக்கக்கூடிய பகவான் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோமோ அந்த மிஸ்கன்செப்ஷனை நீக்கிறோம். அந்த பகவானும் சைத்தன்ய ஸ்வரூபம்னு பகவானுடைய டோட்டல் தாத்பரியத்தை இப்ப புரிஞ்சுக்கிறோம். இங்க அதாத ஆதேசயதி ஸ்ருதி ஸ்வயம் நிஷேததி ப்ரஹ்மணி கல்பிதம் த்வயம் ஸ்ருதி ப்ரமாணானுக்ரஹீத போதத்யோஹ ஸ்ருதி ப்ரமாண அனுக்ரஹீத போதாத் தயோ நிராச கரணீய ஏவ. அப்போ இங்க என்ன சொல்றது 245ல வந்து திருப்பியும் சங்கரர் என்ன பண்றார் அப்படின்னா, இங்க பாருங்க இது நம்ம வந்து அப்படியே நம்ம மேதா விலாசத்தினால புத்தி யூஸ் பண்ணி அப்படியே இதனால இப்படி எல்லாம் பண்ண அப்படி எல்லாம் பண்ணா எதுக்கு இப்படி பண்றேல, இதெல்லாம் பண்றது கரெக்டா, இதெல்லாம் இப்படி உபாதியை நீக்கிறது இப்படி பாகத்தியாகம் பண்றது இதெல்லாமே நம்மளா பண்றோமா நம்மளா ஐடியாஸ் வச்சு பண்றோமான்னா அப்படி இல்ல. அதாத ஆதேசா இதிஹி ஸ்ருதிஹி ஸ்வயம் அதாத ஆதேசா இதி ந இதி நேதி நேதி அப்படின்னு பிருகதாரண்யக உபநிஷத்துல வரக்கூடிய 2-4 அந்த செக்ஷன்ல வரக்கூடிய மந்திரம் என்ன பண்றது அப்படின்னா, நேதி நேதி பண்றது அல்லது உபனிஷதே வந்து இந்த பாகத்யாக முறையில வந்து ஜீவாத்மா ஐக்கிய ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை வந்து ரிவீல் பண்றது சொல்றது. புரியுது இல்லையா? ஓகே. அப்போ போன ஸ்லோகத்துல நான் ஹிண்ட் பண்ண மாதிரி எப்படி இந்த குணங்களை நீக்க முடியும், ஒரு ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா அதோடைய குணாதிசயங்களை வச்சுதான் இது இது அது இதுன்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அப்போ இது வஸ்து இது குணம்னு எப்படி நீக்க முடியும் அப்படின்னா, அதற்கு என்ன டெக்னிக்னாக்க எப்படி சொல்லி கொடுக்கறதுன்னா, எது வந்து ஸ்வரூபம் எது வந்து குணம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எது ஸ்வரூபமா எது ஸ்வாபாவிக தர்மமோ, எதை நீக்க முடியாதோ எல்லா காலத்திலும் இருந்துட்டு இருக்கிறதோ வந்து போக விஷயம் அல்லவோ
அது ஸ்வரூபம் ஸ்வாபாவிக தர்ம அது இன்ட்ரின்சிக் எது குணங்கள் எது ஆட்ரிபியூட்ஸ் எது ப்ராப்பர்ட்டி அப்படின்னா எது அனுபவத்தில் இருக்கிறதோ ஆகந்துக கர்ம அனுபவத்தில் இருக்கிறதோ எது வந்து போகக்கூடிய விஷயமோ எது தாக்காளிகமோ அது ஆகந்துக தர்ம தர்மஹான ஆட்ரிபியூட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்போ ஜீவ ஈஸ்வரா எடுத்துட்டோம்னா எது ஸ்வரூபம் எது குணம் எது ஸ்வாபாவிக தர்மம் எது ஆகந்துக தர்மம் அப்படின்னு நம்ம விசாரித்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டோமானால் உபநிஷத் ஸ்ருதி பிரமாணத்தை வச்சுண்டு என்ன எதெல்லாம் அனுபவிக்க எதெல்லாம் வந்து நாம ரூப அதோடைய பிரயோஜனம் அதோடைய ஃபங்க்ஷனிங் எல்லாம் குறிப்பிடுறதோ அது எல்லாம் அட்ரிபியூட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எது வந்து சத்து சித்தோ எது சத்தியாக சித்தாக எது ஸ்வரூபமோ அது வந்து ஜீவனும் சரி ஈஸ்வரனும் சரி அது அது கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட்னு கூட சொல்லக்கூடாது அது நித்தியம் அது ஸ்வரூபம் புரியுதா அந்த கயரானது அந்த உதாரணத்தை மட்டும் யோசிக்கணும் கயர்ல பாம்பு தோன்றியது தவறாக அந்த பாம்பு எப்படி என்னது இது பாம்பா என்னது நாக பாம்பா அந்த பாம்பா இந்த பாம்பா அப்படின்னு அதுக்கு மேல அந்த பாம்புங்கிற மிஸ்டேக் மேலே ஏகப்பட்ட ஏகப்பட்ட விஷயம் போயிட்டு இருக்கிறது இல்லையா இதெல்லாம் என்னது மிஸ்டேக் ஏற்பட்டதுக்கு மேல இருக்கக்கூடிய நாம ரூப கர்மம் அதெல்லாம் ஆகந்துக்கம் புரியுறது இல்லையா அப்போ விசாரம் பண்ணி பார்த்தா எப்படி அந்த அது பாம்பு இல்ல அது கயிறுன்னு புரியறதுனால என்டையர் நாம ரூபமானது நீக்கப்படுகிறது அதோடைய குணங்கள் என்னெல்லாம் நம்ம வர்ணித்தோமோ அதெல்லாம் நாட் தேர் ஏன்னா பேஸ் இது பாம்புங்கிறதே வந்து கல்பிதம் அதுக்கு மேல மிச்சதெல்லாம் கல்பிதம் இருக்கிறத நீக்க முடியாது நாசத்தோ வித்தியதே பாவகா இல்லாததை நீக்க வேண்டிய அவசியம் அல்ல இருக்கிற மாதிரி இருக்கு விசாரித்து பார்த்ததுனால இல்ல அப்படின்னு புரியறது இல்லையா தோற்றம் தான் அதுதான் நீக்க முடியும் அதற்கு பேரு ஆகந்துக்கம் அப்போ எது வஸ்து அதை நீக்க முடியாது எல்லோதான் நம்ம உருக்கினாலும் என்ன பண்ணினாலும் தங்கம் அப்படியே இருக்கும் ஏதோ ஒரு ஃபார்ம்ல இருக்கும் ஆனா தங்கமா இருக்கும் அதான் அந்த அந்த செயினா இருந்தது வலையெல்லாம் இருந்தது வந்து வலையெல்லாம் இருக்கா அதுதான் நாம ரூப கர்மம்னு சொல்றோம் அப்போ எதை வந்து நீக்க முடியும் அப்ப அடுத்த க்வெஸ்சன் எதை நீக்க முடியும் அப்படின்னா உபனிஷத் சொல்றது ஸ்ருதி பிரமாணம் ந நேத்தி நேத்தின்னு சொல்றது ந இதி ந இதி மூர்தா மூர்த பிராமணம் அப்போ இதி அப்படின்னா என்னது எது இது இது இதுன்னு சொல்றது அப்போ இதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியுமோ எதெல்லாம் நமக்கு ஒரு பொருளாக அனுபவிக்க முடியுமோ அது எல்லாமே ஆகந்துக கர்மா ஆகந்துக தர்மா அது எல்லாமே நாம ரூபம் அது எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ் அது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் அதுதான் நீக்க முடியும் எதெல்லாம் அனுபவத்துல இருக்கிறதோ விசாரித்து பார்த்ததில் உண்மையிலே அது தோற்றமே உண்மையாவே இருப்பது நிர்குண சைத்தன்யம் சத்து சித்து ஸ்ருதி ஸ்வயம் நிஷேதத்தி ஸ்ருதி வந்து இந்த பிராமணத்தில் இதிலே அதிலே இந்த கல்பிதமான விஷயம்னு ப்ரூவ் பண்ணி பிரம்மணி கல்பிதம் துவயம் பிரம்மத்தில் பிரம்மம் கல்பனை அல்லது இந்த உபாதினால தோற்றுவிக்கப்படுகிற இந்த ஜீவ ஈஸ்வராங்கிறது வந்து இந்த சகுண விஷயம் மித்யா அதுக்கு சுயமான இருப்பு கிடையாது அதனால அது ந இதி ந இதிங்கிற வாக்கியம் உபனிஷத் வாக்கியத்தினால உபனிஷதே பண்றது அதை நம்ம ஞாபகம் வச்சுண்டு அதே மாதிரி நம்மளும் என்ன அந்த உபனிஷத்தோட வாக்கியத்தை பிரமாணம் வச்சுதான் நம்ம இந்த மகா வாக்கியத்துடைய பாகத்தியாகம் பண்றோம் அதனால தயோஹோ நிராசகா கரணீய ஏவ அதனால ஜீவா ஈஸ்வரா அப்படிங்கிற இந்த உபாதி கல்பிதமான இந்த குணாதிசயங்கள்லாம் நீக்கிட்டு
ஸ்ருதி பிரமாண அனுக்ரஹ போஹாத். ஸ்ருதி பிரமாண, அதே பிரகதாரண்யக ஸ்ருதி என்ன சொல்றது இந்த பிரமாணம் அப்படின்னா, எதை நீக்கின பிறகு எந்த அறிவை நமக்கு கொடுக்கறதோ, என்ன கொடுக்கறது, ஜீவனும் சைத்தன்யம் ஈஸ்வரனும் சைத்தன்யம் அப்படிங்கிற அறிவை நம்ம ரிசீவ் பண்ணணும். அதுதான் ஜீவ லட்சியார்த்தம், அதுதான் ஈஸ்வர லட்சியார்த்தம். அதனால இது ஃபர்தரா அதையே டெவலப் பண்ணிட்டு போய் எப்படிங்கறத வந்து டீட்டெயிலா சொல்ல போறேன். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.